தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அந்த காமெடியை மையப்படுத்தி காமெடி நடிகர்கள் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பெரும் வெற்றியை கொண்டாடி இருக்குது. பல பேரை சொல்லலாம், வந்து அப்படியே அடுக்கிட்டே வரலாம். ஒரு சில தினங்களுக்கு முன்னே நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போயிருந்தோன்னே எல்லாம் அவருடைய குழந்தைகள் எல்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டு பேசியிருந்தப்போ அந்த டிவி போட்டுட்டு ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி சேனலில் வந்து ஒரு காமெடி நிகழ்ச்சி வந்து ஒரு படத்துலேருந்து போயிட்டு இருந்தது. அது வந்து இன்றைய ஒரு காமெடி நடிகருடைய நிகழ்ச்சி. இவர் லேசாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்போ வந்து அந்த பசங்க வந்து குய்யோ முறையின் கத்தி அது சேனலையே மாற்றுங்க அப்படின்போது இவருக்கே ஒரு பேரதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்ன காமெடி வந்து ஒரு பெரும் இதுவான விஷயம். ஆனால் அந்த 2K கிட்ஸ்களுக்கு வந்து அந்த காமெடி வந்து பிடிக்கவே இல்லை. மாற்றிட்டு வேறு ஒரு சேனலை திருப்பின பிறகு தான் அந்த பசங்க வந்து சும்மா இருந்தாங்க. யார் நடிகர் யாருன்னு நான் குறிப்பிட விரும்பலை. இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெரும் காமெடி பஞ்சம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல காமெடி நடிகர்கள் வந்து இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரும் குறை வந்து, அந்த குறை வந்து எப்போ நிவர்த்தி ஆகும்னு தெரியல. வந்து ஒரு சமயம் வந்து சந்தானம் திரும்ப வந்தார்னா அந்த குறை நிவர்த்தி ஆகும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த AK-62 விக்னேஸ்வன் பண்ணுறதா இருந்தப்போ அவர் வந்தால் வரப்போகிறார் அப்படின்போது எல்லாருமே வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து திரும்ப வராரு சாண்டா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக வந்து இயக்குனர் PVAS அவர்களுடைய வீட்டுக்கு, கோபாலபுரத்தில் இருக்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பல கதைகள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். வந்து என்னென்னா வந்து நானும் கவுண்டமணியும் வந்து ஒரு திருமணத்துக்கு போனோம். அந்த திருமணம் எப்படின்னா ஒரு டாக்டருடைய திருமணம், பிரபலமான டாக்டர் அவர், எனக்கும் நண்பர், அவர் கவுண்டமணி சாருக்கும் நண்பர். அங்கே போனோடனே அந்த டாக்டருடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட அவருடைய தாத்தாவுக்கு தாத்தாவிலிருந்து இப்பொழுது தலைமுறை வரைக்கும் பார்த்திங்கன்னா டாக்டராகவே இருந்திருக்காங்க. வழி வழியாக வந்து மருத்துவர்கள், அதுவும் வந்து பிரபலமான மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும். அப்படி ஒரு அந்த திருமணத்துக்கு போயிருந்தப்போ அந்த டாக்டர் நண்பருடைய பையன் திடுதுப்புன்னு ஓடி வந்து கவுண்டமணியை பார்த்து, சார் உங்களுக்கெலாம் வந்து ஆஸ்கர் விருது கொடுக்கணும், அது ஏன் கொடுக்கல அப்படின்னோடனே இவருக்கு PVAS ஐயோ இவர்கிட்ட வந்து இதை சொல்லிட்டாப்லையே இவர் அப்படின்னு கொஞ்சம் தயங்கினோடனே, அதான் வந்துட்டேன் இல்லைப்பா கல்யாணத்துக்கு, ஏன் ஒன்றும் இப்படிலாம் பேசுகிற நீ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. திரும்ப அவர் விடாமல், சார் ஆஸ்கர் வந்து உங்களுக்கு கொடுத்தே தீரணும் சார், அதுதான் சார் முறை அண்ணா. அச்சோச்சோ இப்பா நான் தான் வந்துட்டேன், உங்கள் அப்பா மேலே உள்ள எதுவும்னால வந்துட்டேன் நான், திரும்ப நீ வந்து ஏன் இப்படி இது பண்ணுற, எனக்கு ஆஸ்காரம் வேணாம், ஆலந்தூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்டும் வேணாம், நாம்பான் கம்னு இருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் ரொம்ப சீரியஸ் ஆகி, சார் நிஜமாகவே சொல்கிறேன் சார் அப்படின்னோடனே அப்போ இவர் PVAS சார் இருந்துன்னு, இருங்க மணி என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு, சார் ஒரு சம்பவம் அப்படின்னு, என்னங்க அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து திடீர்னு எல்லாரையும், எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எல்லோரும் பெரிய கூப்பிட்டு கொடுவேன், எல்லாரையும் ஒரு நாள் வந்து ஒன்றா கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்ல போகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் டாக்டர்ஸு, அதை வந்து ஒரு அதிர்ச்சியாக எடுத்துக்கூடாது, ஒரு பேஷண்ட் சொல்கிறதான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகி போய் இது மாதிரி அந்த அவருடைய தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கேன்சர், அது வந்து 3வது ஸ்டேஜு, இனிமேல் பிழைக்கவே மாட்டேன், ஒரு மருத்துவராக உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னு. ஏறக்குறைய வந்து அவங்க வீட்டில் சில பேர்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பிள்ளைகள்லாம் வந்து கண் கலங்க ஆரம்பித்தப்போ திரும்ப தான் சொன்னார் அவர், நீங்கள் ஒரு பேஷண்ட்டை இது மாதிரி எத்தனை முறை அணுகிருக்கீங்க, அது மாதிரி என்னை பாருங்கள், நீங்கள் திரும்ப அழக்கூடாது, மனிதன் வந்துட்டா நோய் இதெல்லாம் வந்து தான் தீரும், இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், நான் மருத்துவராக இருந்தால் அது என்ன வராமல் போயிடுமா அப்படின்னு சொன்ன பிறகு, ஒவ்வொரு மகனும் வந்து உங்களுக்கு என்னப்பா வேணும், ஒரு மகன் வந்து நீங்கள் போய் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு சின்ன தீவு இருக்குது அங்கேயே இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்குறாப்புல, ஒருத்தர் வந்து ஒரு தனிமையான ஒரு குடியிருப்பு இருக்குது அங்கே போயிருக்கீங்களா, தன் அப்பாவுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்னு மகன்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் மெதுவாக அப்படியே தலையாட்டிட்டு, நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை என்னப்பா என்னப்பான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி நடிகர் கவுண்டமணி நடித்த காமெடி தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மொத்த VHS கேசட், அப்போ வந்து கேசட்டில் இருக்கும்,
அப்போ வந்து டெக்கு போட்டு பார்க்குறது, இப்போ சிடி மாதிரி இதெல்லாம் கிடையாது, இப்போ இன்டர்நெட்டே வந்துருச்சு, யூடியூபே வந்துருச்சு. இந்த விஹெச்எஸ் கேசட்டு மொத்த கலெக்ஷன் வேணும். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கவுண்டமணி நடித்த அத்தனை வேணும்னு போய் மூன்று மகன்களை வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் தேடி சில ரேர் கேசட்லாம் கூட பிடிச்சிருக்காங்க. இந்த படம்லாம் வந்திருக்குதா இவர் நடித்து அப்படின்ற அளவுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து அவருடைய ரூமில் அடுக்கி வச்சுட்டு ஒரு பிரமாதமான ஒரு ஃபாரின் டெக்கு வாங்கி ஒரு டிவி வாங்கி அவரை உட்கார வச்சுட்டாங்க. இது போதுமா பண்ணோன்னே இது மட்டும் போதும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு 2 மாதம் இருப்பார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. 2 மாதம் இருப்பேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்து குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த கேசட்டை போட்டு இவர் கவுண்டமணி நடித்த படங்களை வந்து பார்க்குறது, சிரிக்கிறது, இவரே திரும்பவும் ஒரு கேசட் முடிஞ்சவனே அடுத்து போட்டு பார்க்குறது, இப்படியாக இருந்து அந்த 2 மாதம் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த குடும்பம் வந்து அதை பார்த்து வந்து சந்தோஷமாகி போய் இந்த பேரன் அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்து கவுண்டர்கிட்ட வந்து உங்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தவொடனே கவுண்டமணி ஒரு நிமிஷம் கண்கலங்கி போயிட்டாரான். கண்கலங்கி போனோடனே பிவாசம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னையா இப்படி ஒரு சம்பவமா அப்படின்ட்டு கேட்டு அவரும் நெகிழ்ந்து போய் அந்த கண்ணாடியை அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார், தொடச்சிட்டு, தம்பி எனக்கு ஆஸ்காரம் வேணாம், ஒன்று வேணாம், நீ சொன்னப்பார், இதை விட சிறந்த உயரிய விருது எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு கலகலன்னு அந்த கல்யாணத்துக்கு போன கவுண்டமணி வந்து கடைசி வரைக்கும் பெரும் அப்செட் ஆகி அந்த திருமணத்தை முடிச்சுட்டு திரும்ப காரில் 2 பேரும் ஒன்றா வர வரைக்கும் மௌனமாகவே வந்திருக்காரு. அப்புறம் பிவாசு என்னங்கன்னா, இல்லை அந்த டாக்டர் தம்பி சொன்னது வந்து என் மனசை பெரும் அளவில் பாதிச்சிருச்சு, நம்ம விஷயம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறோம், அதை காமெடின்னு பண்ணிட்டு போயிடறோம், அது ரீச் ஆகுது, அதை கொண்டாடுறாங்க, ரைட்டு, இப்படி ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை வந்து வாழ்வில் நடந்திருக்குன்னா நான் எவ்வளோ பெரிய தாக்கத்தை என் நடிப்பும் என்னுடைய காமெடியும் வெளிப்படுத்திருக்குன்றத வந்து என்னால் தாங்கவே முடியல. இது வந்து எப்படின்னு சொல்கிறது வந்து கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை தாண்டி உண்மையாகவே வந்து ஒரு பெரும் கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் என் வாழ்க்கைக்கு அவர் உறுதுணையாக இருக்காருன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு அவர் சென்டாப் ரோட்டில் இறங்கிட்டு இவர் வந்து கோபாலபுரத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாராம். இது எதுக்கு சொல்கிறோம்னா அந்த காமெடின்ற விஷயம் வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி வந்து அந்த ஃபேமிலி, நான் நண்பருடைய ஃபேமிலிக்கு போனோடனே அந்த காமெடி காட்சியை போட்டோடனே இந்த பசங்க தெரிச்சு ஓடுதுங்க, இல்லைன்னா சேனலை மாற்றுதுங்க அப்படின்போது ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை வந்து எவ்வளவு முக்கியம்ன்ட்டு இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.